வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் அடிக்கடி நடைபெறுவதனால அவ்வப்போது சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படும். அப்படி தெற்கு ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காட்பாடி மற்றும் சென்னை சென்ட்ரல் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால குறிப்பிட்ட சில நாட்களுக்கு சில ரயில்கள் பகுதி அளவு ரத்து செய்யப்படுகிறது. முழுசாக ரத்து செய்யப்படலை, பகுதி அளவு தான் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தேதிகளில் எந்தெந்த ரயில் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய திட்டங்களை அமைத்துக்கொள்வது நல்லது. அப்படி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, முதல் ட்ரெயினாக பெங்களூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12608, இந்த ரயிலானது பெங்களூரில் இருந்து காலையில் கிளம்பி சென்னைக்கு வந்து சேரக்கூடிய ரயில். இந்த ரயில் 17 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் காட்பாடி சென்னை சென்ட்ரல் இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காலையில் கிளம்புற இந்த ட்ரெயின் காட்பாடி வரை மட்டும்தான் இருக்கும். அதனால் சென்னை சென்ட்ரலுக்கு இந்த ட்ரெயினில் வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் அந்த 2 நாட்களுக்கு நமக்கு வேண்டாம். அதை மாற்றி அமைச்சுக்க வேண்டியது நல்லது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12609, சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். சென்னை சென்ட்ரல்லிருந்து மதியானம் 1:35 கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 17 மற்றும் 24 ஆகிய 2 நாட்களுக்கும் காட்பாடி சென்னை இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது காட்பாடியில் இருந்து தான் புறப்படும். ஏன்னா லால்பாக் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ரிட்டன் மைசூர் எக்ஸ்பிரஸாக செல்கிறதுனால இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய திட்டங்களை மாற்றி அமைத்துக்கொள்வது நல்லது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ரொம்பவும் டிமாண்டான ட்ரெயின், கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின். கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 6:20 கிளம்பி மதியானம் சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய இந்த ரயிலானது 3 தினங்களுக்கு பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது என்னக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 17, 24, 30 ஆகிய தேதிகளில் ஆகிய 3 நாட்களுமே இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து 6:20 புறப்பட்டு காட்பாடி வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும். இந்த நாட்களில் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ட்ரெயினில் சென்னைக்கு போக முடியாது. அதனால் மாற்று ஏற்பாடுகளை அமைத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் இந்த ட்ரெயின் இதே தேதிகளில், அதாவது 17, 24, 30 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு செல்லாது, காட்பாடியில் இருந்து தான் கோயம்புத்தூருக்கு செல்லும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய திட்டங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இப்போது பெங்களூரில் இருந்து காலையில் கிளம்பின லால்பாக் எக்ஸ்பிரஸ் 2 நாள் வந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வந்தது. அதே மாதிரி 30ஆம் தேதி சென்னையில் இருந்து கிளம்பி செல்ல வேண்டிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து கிளம்பாது, காட்பாடியில் இருந்து கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அந்த 1 நாள் மட்டும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய ட்ரெயின் 2 மார்க்கங்கள்லேயும் ஒரே நாளில் தான் ரத்து அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த லால்பாக் எக்ஸ்பிரஸும் மைசூர் எக்ஸ்பிரஸும் வரும்போது 2 நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது, ரிட்டன் போகும்போது 1 நாள் மட்டும்தான் ரத்து செய்யப்படுகிறது. அந்த வகையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் போகிற எக்ஸ்பிரஸ்ஸு 17:24 காட்பாடியில் இருந்து கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருந்தது. அதே மாதிரி 30ஆம் தேதி காலையில் மைசூரில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது காட்பாடி வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 ரயில்களுக்கான மாற்றத்தை தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேர வேண்டும். அப்போது தான் அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய திட்டம் இருந்திருந்தால் அதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்த பணிகள் எல்லாம் எதற்காக அப்படின்னா, காட்பாடி சென்னை சென்ட்ரல் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இந்த 3 ரயில்கள் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக லால்பாக் எக்ஸ்பிரஸ், அது மாதிரி மைசூர் எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், இந்த 3 ரயில்களும் பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால இதற்கு மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது நம்ம அவசியம் பண்ணியே ஆகணும். அப்போது தான் நம்முடைய பயணம் சிறப்பாக அமையும். நம்ம அந்த தேதிகளில் இந்த ரயிலில் பயணிச்சிடலாம். இப்போது ரிசர்வ் பண்ண பயணிகளுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ரிசர்வ் பண்ணாமல் அன்ரிசர்வ்டில் பயணிக்கணும்னு நினைக்கிற பயணிகள் நிச்சயமாக காட்பாடி வந்து காட்பாடியில் இருந்து வேறு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சென்னையிலிருந்து காட்பாடி போய் இந்த
ட்ரெயினை நம்ம பிடிக்கிற மாதிரியாக ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று ரயில்களுக்கான மாற்றம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.